பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் தொடர்களாக பார்க்கலாம். திருவண்ணாமலையில் முழு ஊரடங்கு தளர்வு காரணமாக அதிக அளவு மக்கள் கூடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு அனைத்து கடைகளும் இரவு 9 மணி வரை திறக்கலாம் என்று அறிவித்ததை அடுத்து திருவண்ணாமலையில் உள்ள திருவுடல் தெரு, தேரடி தெரு ஆகிய தெருக்களில் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், பழக்கடைகள், நகைக்கடைகள் என பல்வேறு கடைகளும் செயல்பட்டன. அனைத்து கடைகளும் திறந்து இருக்கும் என்று அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் எளிதில் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மார்க்கெட் பகுதியில் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணியாமல் சென்றவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். ஒரு வார காலத்திற்கு தளர்வு இல்லாத ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருப்பதால் தேவையான மளிகை சாமான்கள், காய்கறிகளை வாங்க காலையிலிருந்து கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்து திருப்பாலைவனம் காவல்துறையினர் பலமுறை எச்சரித்தும் கேட்காத பட்சத்தில் முகக்கவசம் மற்றும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தேவையில்லாமல் மார்க்கெட் பகுதியில் நடமாடிய சிலரை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக மாத்தாண்டம் அட்டைக்குளம் செல்லும் மழைநீர் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் குழித்துறை பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த டவுசி புயல் முன்னதாகவே மழை துவங்கியது. புயலுக்கு பின்னர் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் மாத்தாண்டத்தில் இருந்து அட்டைக்குளம் செல்லும் மழைநீர் ஓடையில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஆகவே உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மழைநீர் ஓடையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை முழுவதும் ஊரடங்கு நேரத்தில் உணவின்றி தவித்து வருபவர்களுக்கு தேடிப்போய் உதவும் மருத்துவ மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தில் கரோனாவின் 2வது அலை பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்த நிலையில் உணவின்றி தவித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு சென்னை முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் உணவில்லாமல் தவித்து வருபவர்களுக்கு மதர் டெரேசா பவுண்டேஷனைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு, குடிநீர், முகக்கவசம் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர். உணவின்றி தவித்து வரும் ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவை தேடிப்போய் தரும் இந்த மருத்துவ மாணவர்களின் இத்தகைய நற்செயல் பொதுமக்களிடையே பெருத்த பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. மதுரையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர்கள் சங்கத்தினர் பொதுமக்களுக்கு உணவு, முகக்கவசம், கபசுர குடிநீர் ஆகியவற்றை வழங்கினர். தமிழ்நாட்டில் கரோனா நோய் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் மக்களுக்கு மதுரையில் ஆல் இந்தியா கவுன்சில் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் மற்றும் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மற்றும் தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர்கள் அசோசியேஷன் சார்பாக 300க்கும் மேற்பட்டோருக்கு உணவு அளித்து வருகிறார்கள். மேலும் பொதுமக்களுக்கு முகக்கவசம், கபசுர குடிநீரையும் அகில இந்திய நுகர்வோர் சங்க செயலாளர் நாராயணன், மாநில துணைச் செயலாளர் முரளி உள்ளிட்ட பலர் வழங்கி வருகின்றனர். வா நண்பா சமூக அமைப்பின் சார்பாக ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் அருகே வா நண்பா என்ற சமூக அமைப்பின் சார்பாக கரோனா தொற்றின் காரணமாக வாழ்வாதாரம் இழந்துள்ள ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு வீடுகளுக்கே நேரடியாக சென்று வா நண்பா அமைப்பின் நிறுவனர் சௌதான் ஷெரீப் தினமும் 100 நபர்களுக்கு 10 நாட்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, மளிகைப் பொருட்கள் ஆகிய தொகுப்பினை வழங்கினார். இதில் வாரண்பா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்து ஆக்சிஜன் இன்றி தவிப்பவர்களுக்கு மருத்துவமனைகளில் படுக்கை வசதி செய்து கொடுப்பது உள்ளிட்ட பணிகளை செய்து வருவதாக வாரண்பா அமைப்பின் நிறுவனர் தெரிவித்தார். ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் இதை நாங்கள் அசைன் பண்ணிருக்கிறோம். யார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் பீப்பிள் ஒரு நாள் சம்பளத்துக்காக போறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி, அது இல்லாமல் ப்ரெக்னென்ட் உமன்ஸ், அது இல்லாமல் வயசானவங்களுக்கு, அப்புறம் நிறைய வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் பேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல திட்டங்கள் ஒதுக்கிருக்கிறோம். அவங்க வீட்டுக்கு பேஸ் பண்ணி டோக்கன்ஸ் கொடுத்து முடிஞ்சவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து நாங்களே டெலிவரி கூட பண்ணிடுறோம். அது இல்லாமல் வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நிறைய ஆம்புலன்ஸ்லாம் தேவைப்படுது, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இருக்குது தேவைப்படுதுலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இடத்துல சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறோம். எங்கள் நம்பர் நான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறேன், 8248728221.
இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இருக்கிற அவைலபிலிட்டி பெட்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை ஆம்புலன்ஸ் எனி எமர்ஜென்சி இருந்தாலும் இமீடியட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்த்து விட்டுருவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரும் இளைஞருங்க. ஸோ இளைஞருங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாம் இணைஞ்சு இல்லை ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் போட்டுருக்கோம் 1000 ஃபேமிலிஸ்க்கு போது வந்து ரேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள். ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸ் அண்ட் நன்றி கண்டிப்பாக எனக்கு வேணும், விஷஸ் நிறைய வேணும். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ராந்தம் கிராமத்தில் 20 மேற்பட்டோருக்கு காய்ச்சல் சளி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை அடுத்த ராந்தம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக 20 மேற்பட்டோர் காய்ச்சல் சளி இருமல் உள்ளிட்டவற்றால் அவதிப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர் வேடியப்பன் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து வந்த மருத்துவக் குழுவினர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு உடல் பரிசோதனையை மேற்கொண்டனர். இந்த மருத்துவ முகாமில் 200 மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஊரடங்கால் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் மக்களுக்கு தனியார் சமூக சேவை அமைப்பினர் உணவு குடிநீர் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். 2 கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அறிவித்த நாள் முதல் இன்று வரையிலும் சமூக சேவை அமைப்பான மனித உறவுகள் மக்கள் உதவி இயக்கம் சார்பாக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ரகுபதி மற்றும் அப்பு ஆகியோர் ஏற்பாட்டில் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை பகுதியில் உள்ள 7 எளிய மக்களுக்கு உணவு முட்டை ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர். இந்த நிகழ்வில் மாநில துணைச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் குமிழி சரவணன், மாவட்ட துணைச் செயலாளர் சிலம்பரசன், திருப்போரூர் ஒன்றிய துணைச் செயலாளர் பவன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் பேரணம்பட்டு உள்ளிட்ட மலை கிராமங்களில் பலத்த சூறை காற்றுடன் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குடியாத்தம் நகரில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் குடியாத்தம் பேரணம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மலை கிராமங்களான ஜங்கலப்பள்ளி, கொட்டமடுகு, ஜெட்டினப்பள்ளி, பத்தலப்பள்ளி, மோர்தானா பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்ததால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் நகரின் தாழ்வான பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் மழைநீருடன் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஆறு போல ஓடியது. கொரோனா வைரஸ் தொற்று பரவாத வகையில் பிரான்ஸ் நாட்டு பெண் ஒருவர் மாமல்லாபுரம் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு 100,000 முகக்கவசங்களை தைத்து வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் வெண்புருஷம் பகுதியில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் சமூக சேவை ஆற்றி வருகிறார். தற்போது கொரோனாவால் துணி ஏற்றுமதி தொழில் முடங்கிய நிலையில் தன்னிடம் பணிபுரியும் தையர் கற்ற மகளிர் குழு பெண்கள் மூலம் தற்போது முகக்கவசம் தயாரித்து 100,000 பேருக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கும் பணியினை தொடங்கியுள்ளார். தரமான துணியில் இந்த முகக்கவசங்களை தைத்து அவரே நேரடியாக கிராமம் கிராமமாக சென்று வழங்கி விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காய்கறி சந்தை மற்றும் கடைகளில் தனி மனித இடைவெளியின்றி முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். மார்த்தாண்டம் காய்கறி சந்தை சில்லறை வியாபாரம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. மொத்த வியாபார காய்கறி சந்தையிலேயே நடைபெற்று வருகிறது. நாகர்கோவில் வடசேரி சந்தையிலும் இதுபோன்ற மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் கூட்டம் குறைவாக காணப்பட்டாலும் தனி மனித இடைவெளி, முகக்கவசம் சரியானதாக அணியாமல் வருவோர் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. அவர்களை காவல்துறையினர் உருப்பெருக்கிகள் மூலம் எச்சரிக்கை செய்த வண்ணமும் சிலருக்கு அபராதம் விதித்தும் வருகின்றனர். மேலும் கேரள மாநிலத்தில் 3 லாக்டவுன் போடப்பட்டுள்ளதால் அனைத்து எல்லைப் பகுதிகளும் மூடி கிளியக்காவிளை இஞ்சி விளை பகுதி வழியாக மட்டுமே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும் வாகனங்களை மட்டுமே அனுமதிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரத்தில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறிய 20 நபர்களுக்கு காவல்துறையினர் தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். தமிழகத்தில் 2வது கட்டமாக கொரோனா தொற்று அதிவேகமாக பரவி வருகிறது.
இதனையடுத்து தமிழக அரசு கரோனா தடுப்பு பணிகளை தீவிரமாக செய்து வருகிறது. இதனையடுத்து ஒட்டப்பிடாரம் பஜாரில் ஒட்டப்பிடாரம் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் கரோனா விதிமுறைகளை மீறிய 20 நபர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றித் திரிந்தவர்களை காவல்துறையினர் கடும் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். சென்னை கொடுங்கையூரில் 1 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் தொடர்ந்து விற்பனை செய்து வருவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து எழில் நகர் பகுதியில் கொடுங்கையூர் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி வேன் ஒன்றை மடக்கி சோதனை செய்தனர். அதில் 500 கிலோ குட்கா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த வாகனத்தை ஓட்டி வந்த தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அபீப் இப்ராஹிம் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் நேதாஜி நகர் 2வது தெருவில் உள்ள ஒரு குடோனில் மேலும் 500 கிலோ குட்காவை கொடுங்கையூர் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவின் மதிப்பு 15 லட்சம் ரூபாய் ஆகும். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் கொடுங்கையூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒட்டப்பிடாரம் அருகே சுந்தரலிங்கம் நகர் கிராமத்திற்குள் வந்த மானை பிடித்து வனத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். ஒட்டப்பிடாரம் அருகே சுந்தரலிங்கம் நகர் பகுதிக்குள் அதிகாலை 5 மணி அளவில் வந்த மானை பொதுமக்கள் பிடித்து ஒட்டப்பிடாரம் வனக்காப்பாளர் லட்சுமணனிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஊருக்கு வந்த மானானது தற்போது கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் கிடைக்காமல் ஊருக்குள் வந்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. பின்னர் ஒட்டப்பிடாரம் வனச்சரக பகுதியில் பிடிபட்ட மான் விடப்பட்டது. காட்பாடி முழு ஊரடங்கை மீறி சட்டத்திற்கு புறமாக காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 13 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த முத்தமிழ்நகர் பகுதியில் மூடப்பட்டுள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சில சட்டத்திற்கு புறமாக காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் அங்கு சென்றனர். அப்போது 13 பேர் சமூக இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சட்டத்திற்கு புறமாக காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 13 பேரையும் கைது செய்ததோடு சூதாட்டத்தில் பயன்படுத்திய சீட்டுகள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி ஆண்டகலூர் பகுதி கேட் பகுதியில் உள்ள திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் 39 நேரடி ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் உள்ள நிலையில் 140 படுக்கைகளுக்கு தேவைப்படும் பொழுது ஆக்சிஜன் இணைப்பு தரும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 1000 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையம் தயாராகி வருகிறது என்றும் முழு ஊரடங்கு காலத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணிப்போர் தேவையில்லாமல் வெளியே சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். சித்த மருத்துவ பிரிவு விரைவில் திருச்செங்கோடு பகுதியில் திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தெரிவித்தார்.